సహ నవతు సహ నో భునక్తు సహ వీర్యం కరవావహై తేజస్వినాపదీతమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతి శాంతి శాంతి. 50వ శ్లోకం. తత్ర తత్రోచితే ప్రీతిః ఆత్మన్ ఏవాతిశాయిని అనాత్మని తు తచ్చేషే ప్రీతిరన్యత్ర నో భయం. இந்த ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் மூன்று நான் அல்லது அகம் ஆத்மா அறிமுகப்படுத்தியதை நிறைவு செய்கின்றார். கௌணாத்மா, மித்யாத்மா, முக்கியாத்மா. கௌணாத்மா என்பது நமக்கு தெரியும் நான் அல்ல, தெரிந்தும் அதை நானாக கொள்ளுதல். அது உறவினர்கள், நண்பர்களாகவும் இருக்கலாம். எது நான் அல்லவோ அதற்கு நான்கிற அளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நடந்து கொள்வது கௌணாத்மா. மித்யாத்மா என்பது இந்த உடல், பஞ்ச கோஷங்களை நான் என்று சொல்வது. முக்கியாத்மா என்பது பரமாத்மா அல்லது அகம் என்ற தத்துவத்தினுடைய உண்மையான பொருள் அல்லது லட்சியார்த்தம். மகா வாக்கிய விசாரம் ஞாபகம் இருந்தால் நான்கிற சொல்லினுடைய லட்சியார்த்தம், துவங்கிற சொல்லினுடைய லட்சியார்த்தம், சச்சிதானந்த ஸ்வரூபம் முக்கியாத்மா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்கின்றார். தத்ர தத்ர உச்சிதே ப்ரீதிஹி. தத்ர தத்ர என்றால் அந்தந்த இடத்தில். நம்ம வந்து ஒன்றை தவறாக முக்கியமாக நினைத்து விட்டால் அங்கு ப்ரீதிஹி ஆத்மனி அதிசாயினி. அதாவது அதிசாயினி என்றால் முழுமையான, முழுமையான ப்ரீதியை, அன்பை. நாம் எதை ஆத்மாவாக நினைக்கின்றோமோ அந்த இடத்தில் வைக்கின்றோம். இப்போ புத்திரன்தான் மகன்தான் ஆத்மான்னு நினச்சிட்டா நம்ம எரியாமல் முழுமையாக நம்முடைய பிரீத்தி அன்பை அங்கு செலுத்துகின்றோம். அனாத்மனி து தச்சேஷே பிரீத்திஹி. நிரதிசய அதிசாயினி பிரீத்தி என்றால் அன்கண்டிஷனல் லவ். நாம் எதை ஆத்மான்னு நினைக்கிறோமோ அங்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கின்றோம். பிறகு எதை ஆத்மான்னு நினைக்கிறோமோ அதற்கு உதவி செய்வதை, அதற்கு சந்தோஷத்தை கொடுப்பதன் இடத்தில் அன்பை வைக்கின்றோம், பிரீத்தியை வைக்கின்றோம். ரெண்டு அன்பு தான், ஒன்று நிரதிசயம் அன்கண்டிஷனல், இனி ஒன்று கண்டிஷனல். ஆத்மான்னு நான் எதை நினச்சிட்ருக்கிறேனோ அதற்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வரைக்கும் அதை நான் நேசிக்கின்றேன். இப்போ இரண்டாவது வரியில் அனாத்மனி தச்சேஷே, சேஷம்னா அதோட சம்பந்தம். தச்சேஷம்னா நான் எதை ஆத்மான்னு நினைக்கிறேனோ அதோடு சம்பந்தப்பட்டு சுகத்தை கொடுப்பதில், நன்மையை கொடுப்பதில் பிரீத்திஹி. இங்கே பிரீத்தினா பிரீத்தி மாத்திரம். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஆத்மாவில் நிபந்தனையற்ற அன்பு, ஆத்மாவுக்கு உதவி செய்வதில் நிபந்தனையுடன் கூடிய அன்பு. ஒன்று நிரதிசய பிரீதி, இனி ஒன்று பிரீதி மாத்திரம். இதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லி வந்து பிறகு என்ன சொல்றார்? அந்யத்ர ந உபயம். ஆத்மா ஆத்மசேஷக, எதை ஆத்மான்னு நினைக்கிறனோ, எது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டு சுகத்தை கொடுக்கின்றதோ, இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட இடத்தில். அந்யத்ரனா ஆத்ம ஆத்மசேஷ வெதிரிக்தே ஸ்தலே ந உபயம்,
இரண்டும் இல்லை. இரண்டும் இல்லைன்னா அந்த இரண்டு என்ன? அதி பிரீதி, பிரீத்தி, இந்த இரண்டும் இல்லை. அதிகமான அன்பும் அன்பும் இல்லை. அதாவது நிபந்தனையற்ற அன்பும் நிபந்தனையுடன் கூடிய அன்பும் இல்லை. அதுதான் உபயம். உபயம்னு இந்த ரெண்டுமே கிடையாது. அந்யத்ரன வேறு இடத்தில், அந்த வேறு இடம் என்ன அதை அடுத்த ஸ்லோகத்தில் கூறப்போகின்றார். அப்போ இப்போ நம்ம இந்த தலைப்பை எப்படி நிறைவு செய்கின்றோம்? 39வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த 50வது ஸ்லோகம் வரை, எதை நான் அகம் என்று நினைக்கின்றேனோ அதனிடத்தில் எனக்கு அதிப்ரீதிகி, அதிப்ரீத்தினா அதிகமான அன்பு. பிறகு எதை நான்னு நினச்சிட்ருக்கிறனோ அதற்கு எதெல்லாம் உதவி செய்கின்றதோ, அதற்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அதனிடத்தில் பிரீதி. இப்போ என்னிடத்தில் முழுமையான அன்பு எனக்கு இருக்குது, அதிப்ரீதி. நான் வச்சிருக்கிற வீடு, கார், என்னென்ன பொருளெல்லாம் எனக்கு இன்பத்தை கொடுத்துட்ருக்கதோ அதனிடத்தில் பிரீதி. அது எப்போ வந்து துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சோ, அது துன்பத்தை அது பெருசாக கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு செல்ஃபோன் வாங்கியிருப்போம், அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று வாங்கியிருப்போம், இப்போ அதே கம்பெனி லேட்டஸ்ட்டு விட்டுருப்பான். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அது இருக்கும், அது போதும். நம்ம செல்ஃபோன் நமக்கு துக்கத்தை கொடுக்கறது, அது எங்கிட்ட லேட்டஸ்ட் இல்லையே. அப்போ என்னன்னா, அதை எனக்கு எவ்வளவு சுகத்தை ஆரம்பத்தில் கொடுத்ததோ இப்போ கொடுக்கல, உடனே நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ பிரீத்தி கண்டிஷ்னல், சுகம் கொடுக்கிற வரைக்கும் தான் அது எனக்கு பிரீத்தி. அது ஆத்மசேஷம். இப்போ ஆத்மானா நான், ஆத்மசேஷம்னா என்னோடு சம்பந்தப்பட்டதனிடத்தில் பிரீத்தி. இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட இடத்தில் நானும் இல்லை, என்னோடு சம்பந்தப்பட்டதும் இல்லை, இந்த இரண்டும் கிடையாது. இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட இடத்துல இரண்டும் கிடையாது. அப்போ அந்த இரண்டு என்ன, ரெண்டு இரண்டு என்னன்னு பார்க்கணும். நான் என்னோடு சம்பந்தப்பட்டதுங்கிறது ரெண்டு, இரண்டும் இல்லைங்கிறது முழுமையான அன்பும் அன்பும் இல்லை. அன்கண்டிஷ்னல் லவ்வும் கிடையாது, கண்டிஷ்னல் லவ்வும் கிடையாது. வேறு இடத்தில், அந்த வேறு இடம் என்ன அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். 51வது ஸ்லோகம். உபேக்ஷ்யம் த்வேஷ்யமித்யன்யதே த்வேதா மார்கத்ருணாதிகம் உபேக்ஷ்யம் வ்யாக்ரசர்பாதி த்வேஷ்யமேவம் சதுர்விதம். ஆத்மா ஆத்மசேஷக, ஆத்மான நான், ஆத்மசேஷகன என்னோடு சம்பந்தப்பட்டு எனக்கு இன்பத்தை கொடுக்கின்ற தற்பொருள்கள். இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட பொருள்கள் என்ன அதை இரண்டாக பிரிக்கின்றார். ஆத்மா ஆத்மசேஷகக்கு அப்பாற்பட்ட பொருள்கள். இப்போ இந்த பகுதியில் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தத்துவங்களையும் 4 கேட்டகரியில் கொண்டு வர்றார் வித்யாரண்யர். 4 தலைப்பின் கீழ் அடக்குகின்றார். அதான் இந்த ஸ்லோகத்தின் முடிவில் ஏவம் சதுர்விதம்னு முடிக்கிறார். இவ்விதம் 4 விதம், 4 இருக்கு. ஒன்று வந்து நான் ஆத்மா, இரண்டாவது வந்து என்னோடு சம்பந்தப்பட்டது. இப்போ ஒருவர் வந்து தன்னை தந்தைன்னு நினைக்கிறார் அல்லது தாயின்னு நினைக்கிறார்கள். உடனே சம்பந்தப்பட்டது என்ன? குழந்தைகள், கணவன், மனைவி, வீடு, உறவினர்கள், ஆத்மசேஷக, தன்னோடு சம்பந்தப்பட்டவர்கள். மூன்றாவது என்ன என்றால் உபேக்ஷியம். அடுத்த கேட்டகரி இங்கே ஆரம்பிக்கிறார், உபேக்ஷியம். உபேக்ஷியம் என்றால் அது வந்து இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எனக்கு எந்த விதத்தில் அதாவது ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, அதனுடைய ப்ரெசன்ஸ் ஆப்சன்ஸ் என்னை ஒன்றுமே செய்யாது. உபேக்ஷியம்ங்கிறது இனி ஒரு கேட்டகரி. உபேக்ஷியம்னா அது இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா போகட்டும். சில பேர் நம்மையவே வீட்டில் அப்படி சொல்லுவாங்க,
நீ இருந்தால் இது இல்லாமல் போ. அப்போ என்ன ஆகும்னா நாம் உபேக்ஷியம் ஆகிடுவோம். உபேக்ஷியமான பரவாயில்ல. அடுத்த கேட்டகரி நான்காவது துவேஷ்யம். துவேஷ்யம் சொன்னால் அது பாசிட்டிவாக கஷ்டத்தை கொடுக்கறது. பாசிட்டிவாக கஷ்டத்தை கொடுக்கறதுனா டைரக்டாக நமக்கு வந்து துன்பத்தை கொடுப்பது. இப்போ ஆத்மா நான், ஆத்மசேஷக அப்படின்னா என்னோடு சம்பந்தப்பட்டது. உண்மையிலேயே என்னோடு சம்பந்தப்பட்டது தான் ரெண்டாக இருக்குது. ஒன்று சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கிறத நான் அது மீது பிரீதி வைக்கிறேன். துவேஷ்யம் அப்படின்னா எனக்கு துயரத்தை கொடுப்பது, வெறுக்கத்தக்கது. அப்போ அடுத்த ரெண்டு கேட்டகரி. இந்த இரண்டு இடத்தில், வெறுக்கத்தக்க இடத்திலும், பிறகு உபேக்ஷியம்னு சொன்னால் கண்டுகொள்ள வேண்டாத இடம், கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லவுமே அதுதான் உபேக்ஷியம், இன்டிஃபரன்ஸ்ன்னு சொல்கிறது. கண்டுகொள்ளாத இடத்தில் பிரீத்தியோ அதிப்பிரீத்தியோ கிடையாது. பிறகு நமக்கு அது புரிய வைக்கிறதுக்கு உபேக்ஷியத்துக்குனா என்ன எக்ஸாம்பிள், துவேஷியத்துக்கு என்ன எக்ஸாம்பிள், அதை இங்கே சொல்கிறார். உபேக்ஷியம் துவேஷ்யமித்யேதது துவேதா. துவேதான இரண்டாக பிரிக்கப்படுகிறது. உபேக்ஷியத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து மார்க திருணாதிக்கம். மார்க்கம்னா நம்ம நடந்து போயிட்டுருக்கிற ஒரு ரோடு, பாதையில் திருணாதிக்கம், பாதையோரத்தில் புல் கல் மண்ணெல்லாம் கிடக்குது, இது உபேக்ஷியம். அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. பாதையில் கல் மண் கிடந்தாவது ஏதாவது கஷ்டப்படுவோம். இது வந்து மார்க்க திருநாதிக்கம்னா போகிற பாதையில் சைடில் எதோ கிடக்குது, திருணம்னா புல் போன்றவைகள், இது உபேக்ஷியம். உபேக்ஷியம்னா அதை நம்ம கண்டுகொள்வதே கிடையாது. அது எந்த விதத்திலையும் நமக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கிடையாது. நியூட்டர்னு சொல்கிறோமல்ல, அந்த நியூட்ரு தான் உபேக்ஷியம், இன்டிஃப்ரென்ஸ். அது வந்து நமக்குள்ளே பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ எதுவும் பண்ணாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் நமக்கு உபேக்ஷியமாக இருக்குது. அது இருந்தால் என்ன, போனால் என்ன, நமக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படுவதில்லை. பிறகு துவேஷ்யத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார். மார்க திருணாதிக்கம் உபேக்ஷியம் வியாக்ர சர்ப்பாதி துவேஷ்யம். வியாக்ர என்றால் புலி, சர்ப்பம்னா பாம்பு. புலி, பாம்பு, தேள் போன்றவைகளெல்லாம் என்னன்னா நமக்கு வந்து துவேஷ்யம், நமக்கு கஷ்டத்தை கொடுப்பது, சங்கடத்தை கொடுப்பது. இத் ஏவம் சதுர்விதம், இவ்விதம் நான்கு விதமாக இந்த உலக பொருள்கள் பிரிக்கப்படுகிறது. அதாவது தத்துவங்கள் இங்கு நான்காக பிரிக்கப்படுது. துவேஷ்யம் சர்ப்பாதி, சர்ப்பாதினா எக்ஸெட்ரா, இதெல்லாம் நமக்கு, நமக்குன்னா ஹியூமன் பாடி, நம்முடைய உடலுக்கு வந்து நல்லது இல்லையோ அதெல்லாம். இப்போ நமக்கு வந்து எலி நல்லதா இல்லையான்னா அது துவேஷ்யம். துவேஷ்யம்னா எலி நல்லதாக இருந்தால் வீட்டில் வளர்த்திட்டு இருப்போம், அப்படி இல்லை, அதுக்கு மருந்து வச்சு அனுப்பிச்சு விட்டுட்ருக்குறோம். ஆனால் பாம்புக்கு அது துவேஷ்யம் கிடையாது, அல்லது பூனைக்கு அது துவேஷ்யம் கிடையாது, அதனுடைய உடலுக்கு அது ஆகாரம். நமக்கு நம்மளுடைய மனித இனம்னு பார்த்தோம்னா இந்த உலகம் இப்படி நான்காக பிரிக்கப்படுது. சில கேட்டகிரி ஆத்மாவுக்குள்ளே வருது. இந்த பஞ்சபூதங்கள், பஞ்சபூதம் அல்ல பஞ்ச கோஷங்கள், இதெல்லாம் ஆத்மாங்கிற கேட்டகிரிக்குள்ளே வருது. பிறகு அதுக்குள்ளேயே உண்மையான ஆத்மா ஒளிஞ்சிருக்கு, அது நமக்கு தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் ஆத்மாங்கிற கேட்டகிரியில் அதிகமாக நமக்கு புரிஞ்சிட்டது இந்த உடல். பிறகு ஆத்மசேஷகங்கிறது இரண்டாவது. இந்த பஞ்ச கோஷங்களுக்கு உதவி செய்கின்றதெல்லாம் உணவாகலாம், உறவினர்களாகலாம், மற்றதெல்லாம். பிறகு மூன்றாவது வந்து உபேக்ஷியம். அதற்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது, நமக்கு எந்த விதத்துலேயும் ப்ளஸ்ஸாகவும் இருக்கிறது இல்லை, மைனஸாக இருக்கிறது இல்லை. நான்காவது நமக்கு மைனஸாக இருக்குது, நமக்கு எகெயின்ஸ்டாக அது வேலை செய்யுது, துவேஷ்யம். அப்படி நான்காக பிரிக்கிறார். இனி இந்த நான்கை பற்றி ஒரு சிறிய விசாரம் செய்கிறார். இந்த நான்கையும் அடுத்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்தி இந்த நான்கு நம்ம லைஃப்பில் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய விசாரம், இதுவும் ஒரு அழகான விசாரத்தை செய்கின்றார். அடுத்து 52வது ஸ்லோகம். ஆத்மா சேஷ உபேக்ஷ்யம் ச த
த்வேஷ்யம் சேதி சதுஷ்வபி. ந வ்யக்தி நியமஹ் கிந்து தத்தத் கார்யாத் ததா ததா. சென்ற ஸ்லோகத்தில் நான்குன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியில் அதை தெளிவாக அந்த நான்கு தத்துவங்களையும் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தத்துவங்களும் இந்த நான்கு கேட்டகரியில் இங்கே வித்யாரிணர் அடக்கிறார். ஒன்று முதல் முதல் வரியில் வரிசையாக அந்த நான்கையும் சொல்கிறார். ஒன்று ஆத்மா, ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆத்மா. இங்கே ஆத்மானா என்ன புரிஞ்சுக்கணும், நான் எதை நான் சொல்கிறேனோ அது ஃபஸ்ட்டு கேட்டகரி. நான்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கிற பொருள்கள், இந்த உடல் மனம் புத்தி என்ற மூன்று உடல் அல்லது பஞ்ச கோஷத்தை நான் சொல்லிட்டுருக்கிற அது ஆத்மா, ஃபஸ்ட்டு கேட்டகரி, முதல் தத்துவம். இரண்டாவது சேஷக. இங்கே சேஷகன்னா இந்த ஆத்ம சம்பந்தி, என்னோடு ரிலேட்டான பொருள்கள், என்னோட ரிலேட் ஆன பொருள்கள். ஆத்மசேஷகன்னா என்னோடு சம்பந்தப்பட்ட பொருள்கள். இதை வந்து நம்ம இங்கே பாசிட்டிவாக பார்க்கணும், என்னோட சம்பந்தப்பட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கிற பொருள்கள், என்னோட ரிலேட்டாகி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பொருள்கள். மூன்றாவது வந்து உபேக்ஷியம். உபேக்ஷியம்னா இன்டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், எனக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாத பொருள்கள். வேறு ஏதோ நாட்டில் ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு, நமக்கு என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்போ என்னோட எந்த விதத்துலேயும் ரிலேட் ஆகாத சில பொருள்கள், இந்த உலகத்தில் இந்த இவ்வளவு இந்த பொருள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன நான் சொல்கிறது இந்த பஞ்ச கோஷங்கள் தான், நம்மோட ரிலேட் ஆகிறது ரொம்ப குறைவு தான். பிறகு வந்து உபேக்ஷியந்தான் மீதி எல்லாமே. இனி ஒன்று கடைசியாக வர்றது துவேஷ்யம். துவேஷ்யம்னா எனக்கு கஷ்டத்தை கொடுப்பது. இந்த ஆத்மான்னு சொல்கிறமே, எதை நான் ஆத்மான்னு நினைக்கிறேனோ அதற்கு இடையூறு செய்வது. அது மகனை ஆத்மான்னு நினச்சா மகனுக்கு யாராவது கஷ்டத்தை கொடுத்தா அது துவேஷ்யம். அல்லது இந்த உடலை நான் நினச்சிட்டு இருந்து இந்த உடலுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அது துவேஷ்யம். அது வைரஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம், பாக்டீரியா வைரஸ்லேருந்து ஆரம்பித்து அதெல்லாம் துவேஷ்யம். இங்கே துவேஷ்யம்ங்கிற வார்த்தையை துவேஷ்யம்னு புரிஞ்சுக்கலாம், அல்லது அதை விட பெட்டராக புரிஞ்சுக்கணும்னா தியாஜ்யம்னு புரிந்து கொள்ள வேண்டும். தியாஜ்யம்னா நாம் விட விரும்புவது, கெட் ரீட் ஆஃப்னு சொல்கிறோமே, அதை வெறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாண்ட் டு கெட் அவே ஃப்ரம், சிலதுகிட்ட நம்ம போகிறோம், சிலதுகிட்ட இருந்து நம்ம விலகி கொள்ள விரும்புகின்றோம். அப்போ இங்கே துவேஷ்யம்னா தியாஜ்யம், நாம் விட்டு விலக வேண்டிய சில தத்துவங்கள். அது என்னென்னா பாம்பு பள்ளி இதெல்லாம் தான். அது நம்ம சொல்லிகிட்ருக்கோம், சைனாவில் போனால் அதையவே சூப்பு வச்சு குடிச்சிட்ருக்காங்க, அது வேறு விஷயம். அதை தான் வித்யாரண்யரே சொல்ல போகிறார் அடுத்ததான். அப்படி நம்ம ஒன்று துவேஷ்யம்னு நம்ம சொல்கிறோம், இனி ஒருத்தருக்கு அது வந்து சாப்பாடாக இருக்குது. இப்போ துவேஷ்யம் என்றால் நாம் விரும்பாதது, நமக்கு கஷ்டத்தை கொடுப்பது. ச இதி சதுர்ஷு அபி, இந்த நான்கு தத்துவங்களுக்குள் இந்த நான்கு கேட்டகரியை சொல்லிட்டு பிறகு ஒரு அழகான சிறிய விசாரத்தை ஆரம்பிக்கிறார். அடுத்த விசாரம் என்ன, இரண்டாவது வரையிலேயே ஆரம்பிச்சிடுறார். ந வ்யக்தி நியமக கிந்து தத்தத் காரியா ததா ததா. இதுவும் வந்து இந்த வியாபகாரிக விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிட்டு நடக்க வேண்டிய ஒரு அழகான கருத்து. இதெல்லாம் தான் நமக்கு வித்யாரண்யரிட்டிருந்து கிடைக்கிது. நம்ம டிரான்சாக்ஷனல் லைஃப்பில் இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அழகான கருத்து. இங்கே என்ன சொல்கிறார், ஆத்மாவை விட்டுருவோம். ஆத்மாவை விட்டுருவோம்னு என்ன அர்த்தம், ஆத்மாவை பற்றிய விசாரத்தை விட்டுட்டு மீதி மூணு எடுத்துக்குவோம், சேஷக உபேக்ஷியம் துவேஷ்யம். சேஷகன சம்பந்தி, என்னோட சம்பந்தப்படுவது, என்னோட நான் சம்பந்தப்படுத்தி கொள்வது. இப்போ நான்கிறத விட்டுட்டு என்னோட நான் சம்பந்தப்படுத்தி கொள்கின்ற சில பொருள்கள். பிறகு உபேக்ஷியம் அப்படின்னு சொன்னால் கண்டுக்காதது, அதை நான் வந்து கண்டுகொள்வதே கிடையாது, இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பொருள்.
பிறகு வந்து துவேஷ்யம்னா என்னால் நீக்க வேண்டியது, நான் வேண்டாம் அப்படின்னு வெறுத்து ஒருக்க ஒதுக்கத்தக்குவது. இப்போ இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் துவேஷ்யம்னு முத்திரை குத்திட முடியாது, இதெல்லாம் ஆத்மசேஷகன்னு பர்மனெண்ட்டாக முத்திரை குத்த முடியாது, அதாவது பர்மனெண்ட்டாக எடுத்துக்க முடியாது, இதெல்லாம் உபேக்ஷியம்னு நீ பர்மனெண்ட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரே ஒரு பொருள் இந்த மூன்று ரோலில் போயிட்டு போயிட்டு வரும்னு சொல்கிறார். ஒரே ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு பொருள் சில சமயம் வந்து நமக்கு ஆத்மசேஷமாக இருக்கும், நமக்கு அது அந்த பொருள் சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கோம், சில சமயம் அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம், சில சமயம் அதையவே நம்ம வெறுத்து ஒதுக்க விரும்புவோம். அப்போது இந்த பொருளெல்லாம் இந்த கேட்டகரியிலின்னு நம்மளால் போட முடியாது, இந்த மூணு இருக்கே ஒரே ஒரு பொருள் அது அந்த கேட்டகரியில் மாறுங்கிறார். அதை தானே நம்ம பார்த்துட்ருக்கோம் வீக்லியே, சில சமயம் நீ போ அப்படின்னு ஒதுக்குறோம், சில சமயம் நம்ம ரொம்ப போய் கொஞ்சிகிட்ருக்குறோம், சில சமயம் வீட்டில் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கண்டுக்கிறதே கிடையாது. அப்போது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், மகனோ மகளோ மனைவியோ கணவனோ ஒரே ஆப்ஜெக்டு, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு துவேஷியமாக இருப்பார்கள், அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சேஷமாக இருப்பார்கள், மீதி நேரமெல்லாம் உபேக்ஷமாக இருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரே ஒரு பொருள் இந்த மூன்றாக மாறிட்டே இருக்கு, அதனால் வியக்தி நியமாக ந அப்படிங்கிறார். இரண்டாவது வரியில் ந வியக்தி நியமாக, வியக்தி நியமம் அப்படின்னு சொன்னால் இந்த பொருள் துவேஷ்யம் பர்மனென்ட்லின்னு சொல்ல முடியாது. அது நம்ம சொன்ன உதாரணம் தான், நமக்கு பாம்பு வந்து துவேஷ்யம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் இனியொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது நல்ல சூப்பர், அது வேற காட்டுவாங்களாம் உனக்கு எந்த பாம்பு வேணும், அது உயிரோடு நினைஞ்சிட்டு வேறு இருக்குமா, அதை பார்த்து இவங்க சூஸ் பண்ணுவாங்க, உடனே 15 நிமிஷத்துக்குள்ளே அது சூப்பாக வந்து இருக்குமா, யோசிச்சு பாருங்கள். அப்படி அப்போ எந்த ஒரு பொருள் நமக்கு வெறுக்கத்தக்கதாக இருக்கோ இனியொருவருக்கு அது சேஷமாக இருக்குது, ஆத்ம சேஷம். அதுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவரில் அவங்க வேறு அந்த பாம்பு வேறு அல்ல, ஒன்றாயிருவாங்க, அத்வைதம்தான், பாம்பாகவே உள்ளே மாறியாச்சு, அது ஆத்மசேஷக. அப்புறம் இனியொரு பக்கம் உபேக்ஷம், நமக்கு அது பிடிக்கலையா, அது அப்படியே பார்த்துட்டு வர்றோம். ஹோட்டலுக்குள்ளே போகிறோம், நமக்கு பிடிச்ச ஆப்ஜெக்ட் ஆத்மசேஷக, பிடிக்காத பொருள் வந்து துவேஷ்யம், சிலதெல்லாம் நமக்கு என்னென்ன உபேக்ஷம், அதை பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டோம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுதான் ந வியக்தி நியமாக, வியக்தி நியமாகனா இந்த பொருள் இந்த கேட்டகரியில் தான் வரும்னெல்லாம் கிடையாது, அது மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நீ ஏன் என்ன அன்னைக்கு கண்டுக்கலின்னு கேட்கக்கூடாது, நீ ஏன் அன்னைக்கு வெறுத்தன்னு கேட்கக்கூடாது, திடீர்னு என் மேலே எனக்கு உனக்கு எப்படி திடீர்னு இந்த பாசம் வந்தது அதுன்னு கேட்காதே. காரணம் என்ன, இது இப்போ வந்திருக்கும் கொஞ்ச நேரத்தில் போக போகுது, அதனால் இந்த மூணும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது, ஏன்னா இந்த மூணு மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கும். இது என்ன ஒரு ப்ராக்டிக்கல் சைக்காலஜி பார், இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அழகாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். மனிதனுக்கு ப்ராப்ளமே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னால தான் டிஸ்டர்ப் ஆகிறது, மிருகங்களுக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. மிருகங்கள் இனப்பெருக்கத்தோடு நீ யாரோ நானாரோ வேலை முடிஞ்சிச்சு, ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. ஆனால் மனிதன் மிருகம் மாதிரியும் வாழ முடியாது, அவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நம்ம பக்குவத்தை அடையலாம், அதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் ப்ராக்டிக்கலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும், நான் இந்த அனாத்மாவாகிய என்னுடைய பஞ்ச கோஷம் இந்த மூன்று கேட்டகரியில் போயிட்டு வந்துட்ருக்கும் மற்றவர்களுக்கு, அதே போல் மற்றவர்களுடைய பஞ்ச கோஷமும் அப்படி எனக்கு மாறிக்கொண்டே இருக்கும், இதுதான் ட்ரூத் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ந வியக்தி நியமக, ந வியக்தி நியமகன்னா எப்பொழுதுமே இது துவேஷ்யம் எப்பொழுதுமே இது உபேக்ஷியம் அப்படிங்கிற நியமம் கிடையாது. பிறகு என்னவா, கிந்து ஆனால் தத்த காரியா ததா ததா, அந்தந்த காரியத்தை அது செய்யும் பொழுது அந்தந்த கேட்டகரிக்குள்ள அது போயிடுது. தத்தத் காரியாத்னா அந்தந்த வேலையை அது செய்யும் பொழுது, என்ன வேலையை, இப்போ ஒரு பொருள் அது அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ல போகிறார், ஒரு பொருள் வந்து சுகத்தை கொடுக்கும் பொழுது ஆத்மசேஷங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடுது,
அதே ஒரு மனிதன் வந்து நமக்கு துயரத்தை கொடுக்கும்போது தியாஜ்யம் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட இந்த விலகி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே அதே ஆப்ஜெக்ட் போயிடுது. பிறகு வந்து சில சமயங்களில் உபேக்ஷியம், அது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த பொருளினுடைய தேவையே நமக்கு இல்லாமல் இருக்குது, அதனுடைய நீட் அந்த நேரத்தில் நமக்கு இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு கணவன், ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாமே என்ன ஆயிட்டுருக்காங்கன்னா இந்த மூணு ரோலில் நமக்குள்ளே மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் ரியாலிட்டி, இப்படி தான் பகவான் படைச்சிருக்கார். இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வராது, என்னை கண்டுக்கிறது இல்லை, என்னை வெறுக்கிறாங்கன்னா, என்னை வெறுக்கிறாங்கன்னா அது வெறுத்து தான் ஆகணும், கண்டுக்கிறது இல்லைன்னா அப்படி கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தால் ஒரு விதத்தில் நல்லது, நமக்கு ஃப்ரீடம் கிடைக்க அது புரிகிறது கிடையாது. யாராவது நம்மை கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னா அது நமக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அது, ஆனால் நம்ம கண்டுக்கணும், என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிறோம். அதுதான் இரண்டாவது வரியில் சொல்கிறார். பின் அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அது எப்படி இந்த மூணு ரோல்குள்ளே வருது அப்படிங்கிறார். இவர் எடுத்துக்கிற பொருள் வீட்டில் இருக்கிறவங்கள அல்ல, காட்டில் இருக்கிற புளியையே உதாரணமாக எடுத்துக்கிறார். அதுவே எப்படி இந்த மூணு ரோல்குள்ளே வருது அதை அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். ஸ்யாத் வ்யாக்ர சம்முகோ த்வேஷ்யக உபேக்ஷ்யஸ்து பராங்முகஹ லாலநாதனுகூலஸ்சேத் வினோதாயேதி சேஷதாம். வியாக்ரக என்றால் புலி, காட்டில் வளர்கின்ற புலி. இதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து துவேஷ்யம்ங்கிற கேட்டகரியில் போட்டு நமக்கு காமிச்சார். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், இந்த ஒரே ஒரு புலி மூன்று இடத்துலையும் ஆக்குப்பை ஆகுதுன்னு சொல்கிறார். ஆத்மசேஷாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதாகவும், கண்டுகொள்ள வேண்டாத பொருளாகவும், நமக்கு வெறுக்கத்தக்க அதாவது நீக்கத்தக்கதாகவும் இந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மாறும், அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்துன்னு சொல்லி விளக்குகின்றார். இப்போ முதல்ல இப்படி விளக்குகின்றார், வியாக்ரக சம்முகக த்வேஷ்யக ஸ்யாத். வியாக்ரக என்றால் புலியானது, சம்முகனா நம்மை நோக்கி நம்மை தாக்க வரும் பொழுது, நம்மை அட்டாக் பண்ண வரும் பொழுது என்ன ஆகுது, அது எந்த கேட்டகரிக்குள்ளே போகுது, த்வேஷ்யக ஸ்யாத், அது துவேஷிக்கத்தக்க பொருளாக மாறி விடுகிறது. அதாவது அது நம்மை அட்டாக் பண்ண வரும் பொழுது, நம்ம ஃபாரஸ்டில் வந்து ரைடு சஃபாரி போயிட்டுருக்கோம், அதெல்லாம் ஓப்பன் ஜீப்பில் தான் போவார்கள், அப்படி போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஜீப்லேருந்து நம்ம கீழே விழுந்துடுறோம். இது அழகான ஒரு புலி பார்த்துறது, உடனே நம்மை நோக்கி வருது, அந்த புலியை நம்ம ரசிப்போமா? நம்ம காட்டுக்குள்ளே சஃபாரி போனதே புளியை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான், அந்த புளியை நேச்சுரலாக பார்த்து ரசிக்கணும்னு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு செலவு பண்ணி அங்கே ஹோட்டலில் தங்கி அந்த ஜீப்பில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஜீப்லேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அதை நம்ம ரசிப்போமா? அது துவேஷ்யக, அந்த இடத்துல அந்த புலி துவேஷ்யம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடுது, ஏன்னா அது என்ன அட்டாக் பண்ண வருது. அப்போது சம்முகக வியாக்ரக துவேஷ்யக சியாத். அதே போல் வீட்டில் வியாக்ரம் மாதிரி யாராவது நம்ம அட்டாக் பண்ணாங்கன்னா, நீ செய்கிறது தப்பு, நீ சம்பாதிக்கிறது பத்தாது, இந்த மாதிரி, அல்லது நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே கொடுக்குற, இப்படி ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வியாக்ரக சம்முகக, புலி முன்னாடி வந்த புலியாக ஆச்சு. அப்போ என்னென்னா உடனே எதுக்கு தான் இல்லறத்துக்குள்ளே போனோமோ, எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், இப்படியெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். எத்தனாவது வயசுலேனா 67வது வயசு. அப்போ துவேஷ்யக, உடனே இப்படி இருந்திருக்கக்கூடாது, அப்படி இருந்திருக்கணும் அப்படின்லாம் துவேஷ்யக. எப்பொழுது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது உடனே வெறுப்புங்கிற உணர்வு வந்து இங்கே, அதனால தான் வெறுப்புங்கிறத விட தியாஜ்யம், கெட் ரிட் ஆஃப், அதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் போதும், வெறுக்கிறத விட இந்த இடத்துல எனக்கு வேண்டாம், ஒதுக்க வேண்டியதாக மாறி விடுகிறது. இனி இந்த புலியினுடைய அடுத்த கேட்டகரி என்ன, உபேக்ஷியஸ்து பராங் முகக.
நம்ம இதே கற்பனையில் இருப்போம். நம்ம சஃபாரி போயிட்டுருக்குறோம், நம்ம போயிட்டுருக்கும்போது தான் நமக்கு அது சைட்டிங் கிடைக்காது, வேறு யாராவது பார்த்துருப்பாங்க. யாராவது சொல்லுவாங்க, நான் அங்கே ஒரு புளியை பார்த்தேன்னு. நமக்கு அதனால் என்ன கிடைச்சது? பராங்முகன எங்கேயோ இருக்கிற புளியை யாரோ ஒருத்தர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பராங்முகன அது எங்கேயோ இருக்கு, நான் அதை பார்க்கவே இல்லை. அப்போ அதனால் எனக்கு வந்து எந்த என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது, அல்லது என்ன அட்டாக் பண்ணவும் வரல. அது உபேக்ஷக. அல்லது நம்ம புஸ்தகத்தில் படிக்கிறோம், இந்த ஃபாரஸ்டில் இத்தனை புளி இருக்குதுன்னு. அது நமக்கு என்ன? உபேக்ஷம். அது இருந்துட்டு போகட்டும், நமக்கு என்ன இப்போ? அது உபேக்ஷியம். பராங்முகன்னா என்னோடு எந்த சம்பந்தப்படாமலும் என்னுடைய பார்வைக்குள்ளேயே வராமல் எங்கேயோ இருக்குன்னு யாரோ சொன்னால் அந்த புளி உபேக்ஷியம். உபேக்ஷியம்னா அதுக்கு அதை பற்றி நான் ஒன்று கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு எப்பொழுது ஆத்மசேஷக, அது எப்பொழுது எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ, அது ரெண்டு அக்கேஷனில் கொடுக்கலாம். ஒன்று, நம்ம ஃபாரஸ்டில் புளியை பார்க்கணும்னு போகும்போது தூரத்தில் பார்த்துறோம், அங்கே அவ்வளவு மான்கள் இருக்குது, கண்டுக்கவே மாட்டார்கள். ஏதாவது ஒரு புளியை தேடணும்னு அதை தேடிக்கொண்டு இருப்பார்கள். என்ன, எது ரேரோ அதைத்தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவார்கள். அதை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம், நான் ஒரு புளியை பார்த்துட்டேன், புளியை பார்த்துட்டேன். அல்லது வந்து சர்க்கஸ்லையெல்லாம் அந்த காலத்தில் புளியை வச்சுட்டெல்லாம் விளையாட்டு காட்டுவார்கள். இந்த மாதிரி வந்து அது சர்க்கஸ்லேயோ அல்லது வந்து ஜூலேயோ அல்லது ஃபாரஸ்ட்லேயோ நம்ம சேஃபாக இருந்துட்டு ரொம்ப தூரத்தில் ஒரு புளியை பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் சாப்பிட்டு பேசாமல் உட்கார்ந்துருக்கிற ஸ்டேஜில் பார்க்கணும், அதனோட பசி ஸ்டேஜில் கிடையாது. அப்போ என்னென்னா நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது, உடனே அது ஆத்மசேஷமாக மாறிடுது. சில பேர் ஒரு புளியை வாழைத்தான் பார்த்துருப்பார்கள், வந்துட்டு இங்கே கதை விடுறது, நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன், அவ்வளோ ஒரு சந்தோஷம், நான் பார்த்துட்டேன் ஒரு புளியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆத்மசேஷம், நான் பார்த்துட்டேன். அப்போ அந்த புளி என்னென்னா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஆப்ஜெக்ட். ஒரு 6-7 ஜீப்பு போகும், இவர் ஒரு ஜீப்பில் எங்கேயோ ஒரு வாழை மட்டும் பார்த்துருப்பார், அது புளியா அல்லது வேறு என்னமோ, ஆனால் இவர் சொல்லிக்குவார், நான் பார்த்தேன் பார்த்தேன். அப்போ என்னென்னா அது வந்து சந்தோஷ ஆத்மசேஷக. இப்படி எப்படி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த 3 ரோலில் வருதோ, அதே போல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் அனைத்து மனிதர்களும் மாறி மாறி நமக்கு வந்து கொண்டு இருப்பார்கள். இதை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்னா, இதை தெரிஞ்சாவே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதன் இந்த ரியாலிட்டியை நம்ம அசிமுலேட் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு உறவிலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சில சமயங்களில் வெறுப்பு வரத்தான் வரும். அதனால் ஒருத்தர் நம்மைய வெறுத்துட்டா, ஐயோ என்னை வெறுத்துட்டாங்களே, பர்மனெண்ட்டாக வெறுத்துட்டாங்களேன்னு நினைக்கவே கூடாது. யாரும் யாரையும் பர்மனெண்ட்டாக வெறுக்கவே முடியாது. அதான் இங்கே வித்யாரண்யர் சொல்கிறார். அல்லது ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்பிச்சிட்டா, ஓ பர்மனெண்ட்டாக நம்ம நேசிக்கிறாங்கன்னு நினச்சிட வேண்டாம். அல்லது நம்ம கண்டுக்காமல் இருந்தால், எப்படி இருக்கிறீங்கன்னு கூட ஒரு வார்த்தை என்னை பற்றி கேட்கல அப்படின்னா, அப்படியே யாரும் இருக்க முடியாது, மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் வியாபகாரிக சத்தியம், இதுதான் டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டின்னு சொல்கிறோம். இந்த டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். வியாபகாரிக சத்தியத்தை ஒழுங்காக புரிஞ்சிட்டா விவகாரத்தை அழகாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம். இதையவே கோட்டை விட்டோம்னா பாரமார்த்திய சத்தியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்சல்யூட் ரியாலிட்டி எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அப்போ மனிதனுடைய மனதுக்கு ரிலேஷன்ஷிப் உறவுகள் தேவை. அந்த ரிலேஷன்ஷிப் அவனை ரணமாக்கிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பிலிருந்து அவன் வெளியே வரணும். அப்படி வெளியே வரணும்னா இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இங்கே வித்யாரண்யர் கொடுக்கறத நம்ம அப்ளை பண்ணணும், புரிஞ்சுக்கணும். யாராவது நம்மை வெறுத்தால் உடனே நம்ம வந்து உடனே முத்திரை குத்திடக்கூடாது, இனிமேல் என்ன அவங்க விரும்பவே மாட்டார்கள், இனி அவ்வளவுதான் நான் அப்படின்னு கிடையாது. யாராவது நம்மை விரும்பி விட்டால் உடனே நம்ம வந்து காலில் நடக்காமல் தலையில் நடக்க ஆரம்பிச்சிடுவோம், அவ்வளவுதான் எனக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு நினைப்போம், அப்படியும் கிடையாது. பிறகு யாராவது நம்ம கண்டுக்கலைன்னா, இட்ஸ் அ டைம் பீயிங், இந்த நேரத்தில் என்னை கண்டுக்கலை, என்னை கண்டுக்கிறதுக்கு ஒரு நேரம் வரும், அப்பொழுது கண்டுகொள்வார்கள். இதைத்தான் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது நமக்கு பெருசாக தெரியாது, நமக்கு யாராவது பண்ணால் தான் பெருசாக தெரியும். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நானும் 100% யாரையும் நேசிச்சிட முடியாது எல்லா நேரத்துலேயும். என்னுடைய மனதிலே சில சமயங்களில் வெறுப்பு வரலாம், உபேட்சம் வரலாம். இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களும் இந்த 3 கேட்டகரியில் மாறிட்டே இருக்கும். இந்த ஆத்மாங்கிற நான் இருக்கே,
அதுவும் மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அன்னமய கோஷத்தில் இருப்போம், அப்புறம் மனோமயம் விஞ்ஞானமயம்னு அதுலேயும் ஒரு மாற்றம் இருக்குது. இப்போ ஆத்மாங்கிறது நான், சேஷக துவேஷ்யம் உபேக்ஷியம், இந்த மூன்றும் உலக பொருள்கள் ந வியக்தி நியமக மாறிக்கொண்டே இருக்கும். அதைத்தான் சொல்கிறார் லாலநாத் அனுகூலக சேத். அனுகூலகன்னா நமக்கு உதவி செய்வது, லாலநாத்னா விளையாட்டு கொஞ்சுவது லாலனம், பிறகு வந்து வினோதாய, வினோதாயன்னா என்டர்டெயின்மெண்ட், அது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்குது. அந்த புலி வந்து எப்பொழுது ஜூவில் இருந்தோ சர்க்கஸில் இருந்தோ அல்லது நம்ம சேஃப் பிளேஸில் இருந்து காட்டில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது சேஷதாம், அது நம்முடைய சேஷங்கிற ஸ்டேட்டஸ்குள்ளே வந்து விடுகிறது. எப்படி வந்து எத்தனையோ பொருள்களை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பொருள்கள்னு பிரீத்தி வைக்கிறோமோ அன்பு வைக்கிறோமோ அப்படி அந்த புலி இடத்திலும் அன்பு வைப்போம். எப்பொழுது நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும், அது நம்ம சாப்பிட வரும்போது அல்ல, அது ஏதாவது சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம வேடிக்கை பார்க்கும் பொழுது ஆத்ம சேஷக. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் டெஃபினிஷன் சொல்கிறார். இந்த டெஃபினிஷன் படி இந்தந்த பொருள்கள் இந்தந்த கேட்டகரியில் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். வ்யக்தி நாம் நியமோ மா பூத் லக்ஷணாத்து வ்யவஸ்திதிஹி ஆனுகூல்யம் ப்ராதிகூல்யம் த்வயாபாவஸ்ச லக்ஷணம். சேஷக உபேக்ஷியம் துவேஷ்யம் இதற்கான லக்ஷணத்தை கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். காரணம் என்ன சொல்லிவிட்டார், சென்ற ஸ்லோகத்தில் வ்யவஸ்தையே இல்லைன்னு சொல்லிட்டார். இந்த மனிதன் அல்லது இந்த பொருள் சேஷமா உபேக்ஷியமா துவேஷ்யமாங்கிறது வ்யவஸ்தை இல்லைன்ட்டார். அது எப்போ இப்படி வேணாலும் மாறுன்ட்டார். ஒரு உணவே எடுத்துக்குவோம், நாம் விரும்பும்போது ஆத்மசேஷக, விரும்பாத பொழுது அது விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை உபேக்ஷியம். அதுவே கெட்டு போயிடுச்சு வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அது கெட்டு போயிடுச்சுன்னா உடனே துவேஷ்யம் நீக்கப்பட வேண்டும். அப்போது ஒன்று ஒரு பொருள், ஒரு உணவு பொருள் கெட்டுவிட்டால் துவேஷ்யங்கிற ஸ்டேட்டஸ் வருது. அது நமக்கு கொஞ்சம் பிடிக்குது, பிடிக்கலைன்னா நியூட்ரலாக இருந்தோம்னா உபேக்ஷியமாகுது, அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். யாருக்கு பிடிக்குதோ அவங்க தான் அதை பார்த்து கொள்வார்கள், நமக்கு பிடிச்சா சேஷமாகுது. அப்படி எல்லா மனிதர்களும் எல்லா ஆப்ஜெக்டும் மாறி மாறி வருதுன்னா நான் எப்படி இதை கேட்டகரைஸ் பண்ணுறது, லக்ஷணம் என்ன, அதை தான் இங்கே சொல்கின்றார். இப்போ முதல் வரியில் வியக்தீனாம் நியமக மாபூத். வியக்தினா இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட், அது மனிதர்களாக இருக்கலாம் பொருள்களாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நியமக மாபூத்னா இது வந்து துவேஷ்யம், இது சேஷக. சேஷகனா நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது, நம்மோடு சம்பந்தப்படுத்தி மகிழ்ச்சியை கொடுக்கறது. பிறகு இது உபேக்ஷியங்கிற ஒரு ரூல் இல்லாமல் இருக்கலாம். வியக்தீனாம் நியமக மாபூத் லக்ஷணாத்து வியவஸ்திதிகி. ஆனால் அந்த பொருளை லக்ஷணத்தின் மூலமாக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். லக்ஷணாத் வியவஸ்திதிகினா ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த நேரத்தில் இந்த பொருள் இந்த லக்ஷணத்துக்கு உட்பட்டிருந்தால் இது ஆத்மசேஷக, இது துவேஷ்யம், இது உபேக்ஷியம் அப்படின்னு சொல்லி அந்த டெஃபினிஷனில் நம்ம ஒரு பொருளை கேட்டகரைஸ் பண்ணலாம், அதாவது நியமப்படுத்தலாம் வரையறைப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா குழப்பம் வந்துடுமே, எது எதுவுமே வரையறை இல்லை வ்யவஸ்தை இல்லைன்னா அப்புறம் இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறது. அப்படி இல்லை, லக்ஷணம் இருக்குது, இந்த லக்ஷணத்தோடு அந்த பொருள் பொருந்தும் பொழுது இந்த கேட்டகரிக்குள்ளே வருதுன்னு சொல்லி சொல்லிட்டு இரண்டாவது வரியில் சுருக்கமாக மூன்றினுடைய லக்ஷணத்தையும் சொல்லிடுறார். இப்போ ஆத்மசேஷக அதனுடைய லக்ஷணம் என்ன, ஆத்மசேஷம்னா எனக்கு
என்னோட சம்பந்தப்பட்டு அதில் நான் பிரீத்தி மகிழ்ச்சியை அன்பை வைக்கின்றேன். அது எப்பொழுது? ஆணுகூல்யம். ஒரு பொருள் ஆணுகூல்யமாக இருந்தால் அது ஆத்மசேஷகங்கிற கேட்டகரியில் அந்த டைமில் நிற்கும். இங்கே டைம் தான் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஆணுகூல்யம். வீட்டில் ஒரு 6-7 பேர் இருந்தோம்னா ஒவ்வொரு இஷ்யூலையும் ஜாயின் பண்ணிக்கும். இந்த இஷ்யூவில் 2 பேர் சேர்ந்துக்கிறது, இந்த இஷ்யூவில் ஆப்போசிட் ஆகிக்கிறது. கார் வாங்கலாமா வேண்டாமா அந்த இஷ்யூவில் சேர்ந்துக்கிறது, ஃப்ரிட்ஜு வாங்கலாமா வேண்டாமா வேறு பார்ட்டியில் போய் சேர்ந்துக்கிறது. அப்படி என்னென்னா, அதாவது இருக்குது, லேட்டஸ்ட்டு வாங்கலாமா, இப்போ அப்படி தான் சொல்லணும், லேட்டஸ்ட்டு போகலாமா வேண்டாமா, அப்படி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் நமக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே டிவிஷன் இருக்கும். ஒரு இடத்துல அப்பாவும் பையனும் சேர்ந்துக்குவாங்க, அடுத்ததில் அப்பாவும் பையனும் அம்மாவும் சேர்ந்துக்குவாங்க, அப்பாவை கார்னர் பண்ணிடுறது. அப்படி மாறி மாறி எல்லாம் நம்ம வந்து விவகாரம் இருக்குது. அது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா ஆணுகூல்யம். ஆணுகூல்யம்னா ஆத்மாவாகிய எனக்கு, நான் எதை ஆத்மான்னு நினைக்கிறேனோ அதற்கு கண்டியூசிவ், அதற்கு உதவி செய்வதாக, அதற்கு இன்பத்தை கொடுப்பதாக இருந்தால் அதெல்லாம் சேஷகங்கிற லிஸ்ட்டில் அந்த நேரத்தில் போடுறோம். பிராதிகூல்யம் அப்படின்னு சொன்னால் எகெயின்ஸ்ட், நாம் எதை ஆத்மான்னு நினச்சிட்ருக்கிறோமோ அதற்கு எதிராக ஒன்று செயல்பட்டால், ஆப்போசிட்டாக செயல்பட்டால் அதை வந்து துவேஷ்யம் அல்லது தியாஜ்யம், அதை எடுத்து நீங்கணும், கெட் ரிட் ஆஃப் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருது. இப்போ நம்ம வந்து விஞ்ஞானமய கோஷத்தில் ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம அறிவுபூர்வமாக ஏதோ ஒன்று வீட்டில் சொல்கிறோம். இப்போ அந்த நமக்கு அது சரியாகப்படுது, அறிவுபூர்வமாக தெரியுது. இப்போ வந்து லோன் எடுத்து இதை வாங்கலாமா வேண்டாமா ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கணும். உடனே வந்து நம்ம விஞ்ஞானமய கோஷத்தை சில பேர் அக்செப்ட் பண்ணுவார்கள், சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவார்கள், நம்ம டிசிஷனை. அப்போ அக்செப்ட் பண்ணும் பொழுது அவர்கள் ஆத்மசேஷக, நமக்கு சப்போர்ட் வந்தாச்சில்ல. ரிஜெக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் இப்போ முடிவு எடுக்கிறது தப்பு, உங்கள் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு தப்பு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பிராதிகூல்யம், உடனே துவேஷம். அப்போ இந்த டாப்பிக்கு அவங்ககிட்ட பேசாமல் யார் நமக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்களோ உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிறது. காரணம் என்ன? அவங்க நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க, நம்ம புத்திக்கும் அறிவுக்கும் எகெயின்ஸ்டாக செயல்படுகிறார்கள். அப்போ துவேஷ்யம் அல்லது தியாஜ்யம். துவய அபாவக லக்ஷணம். துவய அபாவகன்னா சில சமயம் நமக்கு உதவியும் பண்ண மாட்டார்கள், நான் நியூட்ரலாக இருந்துறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ என்னமோ பண்ணுன்ட்டுருவாங்க, நீ வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி என்னமோ பண்ணுன்னு ஒரு கேட்டகரி வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். அது என்னென்னா உபேட்சியம். அப்போ அதை நம்ம அதை கண்டுக்கவே வேண்டாம். காரணம் என்ன? எனக்கு வந்து சப்போர்ட்டாகவும் பேசலை, எனக்கு எகெயின்ஸ்டாகவும் நீங்கள் பேசலை, அவங்க நியூட்ரலாக இருக்கும் பொழுது அது வந்து அன்கவுண்டடாக இருக்கும், அதை நம்ம கவுண்ட் பண்ணுறதே கிடையாது. அதுதான் துவய அபாவக. எய்தர் நான் எதை நினச்சிட்ருக்கிறேனோ அதுக்கு சப்போர்ட்டும் கிடையாது, அதுக்கு ரிஜெக்ஷனும் கிடையாது, அது வந்து உபேக்ஷியம் லக்ஷணம். லக்ஷணம்னா இதுதான் லக்ஷணம்னு சொல்லி வித்யாரண்யர் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு நாலேஜ் கொடுக்குறார். இதை நம்ம புரிஞ்சு விவகாரத்தில் நடந்து கொண்டால் மைண்டில் டென்ஷன் இருக்காது. யாராவது நம்ம மீது கோபப்பட்டால் உடனே அதை பர்மனெண்ட்னு முத்திரை குத்திக்க மாட்டோம். நம்மளும் கோபப்பட்டோம்னா நம்மளும் இந்த கோபத்தில் இருப்போம்னு நம்ம நினச்சிக்க கூடாது. பிறகு என்னென்னா இந்த உணர்வுகளெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், இதுதான் ரியாலிட்டி. இப்படி மாறிட்டு இருந்தால் தான் உறவுகள் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. அப்படி இறைவன் படைக்கவில்லை. இனி அடுத்த கருத்து, அடுத்த ஸ்லோகத்தில் ஆத்மா பிரேயான் பிரியசேஷக த்வேஷோபேக்ஷே ததன்யயோகோ இதி வ்யவஸ்திதோ லோகக யாக்ஞவல்க்ய மதம் சதத். இந்த முழு அத்தியாயத்தில் நாம் எந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு விளக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்? யாக்ஞவல்க்யர்
மைத்ரேயிக்கு உபதேசம் செய்த ஒரு வாக்கியத்துக்கு தான் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். உடனே வித்யாரண்யர் என்ன பண்ணுறார், சில சமயங்களில் இந்த கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் கதை விடுவார்கள். அதுபோல் வித்யாரண்யர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த மாதிரி சில பாயிண்டெல்லாம் கொடுக்குறார். இதெல்லாம் அவருடைய சொந்த அறிவு, ஆனால் சாஸ்திரத்துக்கு முரண்படாத தன்னுடைய இந்த சொந்த சரக்குன்னு சொல்கிறோமே அதை சொல்லியிருக்கிறார். உடனே வித்யாரண்யர் என்ன சொல்கிறார், இது நான் சொன்னாலும் யாக்ஞவல்கியர் இப்படித்தான் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி யாக்ஞவல்கியருடைய சம்மதத்தை மறைமுகமாக பெற்றுக்கொள்கிறார். இந்த கருத்தெல்லாம் என்னுடையதாக இருந்தாலும் இது யாக்ஞவல்கியருடைய மதம், அவரும் இப்படித்தான் ஃபீல் பண்ணுறார், இப்படித்தான் அவரும் மனசில் நினச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி உள்ளார். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நீ மற்றவர்களை நேசிக்கின்றாய் அப்படின்னு யாக்ஞவல்கியர் சொல்லும் பொழுது அவருக்குள்ள எந்த நெகட்டிவ் ஒப்பீனியன் கிடையாது, இந்த கருத்தையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அவர் சொல்கிறார். இது வந்து வித்யாரண்யருடைய பணிவையும் காட்டுகின்றது, அதே சமயத்தில் பிரமாணம், எதுவுமே என்னுடைய புத்தியிலிருந்து வரல, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி இது வந்து யாக்ஞவல்கியருடைய கருத்து தான்னு இந்த கருத்தை நிறைவு செய்கின்றார். எப்படி முடிக்கின்றார், ஆத்மா பிரேயான், ஆத்மா என்று எதை நான் நினைக்கிறனோ அங்கு பிரேயான் அப்படின்னு சொன்னால் அதிப்பிரியக, அதிகமான அன்பு. பிறகு பிரியக சேஷக, பிரியக பிரியான்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி, பிரியகங்கிறது வந்து சாதாரண அன்பு. இந்த ஆத்மாவு ஆத்மான்னு நான் எதை நினச்சிட்றேனோ அதற்கு எதெல்லாம் உதவி செய்கிறதோ இன்பம் கொடுக்கின்றதோ நன்மை செய்கின்றதோ அதனிடத்தில் எனக்கு பிரியம் உண்டு, அன்பு இருக்குது. இப்போ நான் என்னிடத்தில் அன்கண்டிஷ்னல் லவ், பிறகு நான் வந்து ஒரு கார் வாங்குகிறேன், ஸ்கூட்டர் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால் அதனிடத்தில் எனக்கு பிரியம், பிறகு அது ஆத்ம சேஷக. அடுத்தது என்னென்னா துவேஷ உபேக்ஷே ததன்ய யோகோ, இந்த இரண்டுக்கு அப்பாற்பட்டு நான் எனக்கு ஆத்மாவாகிய எனக்கு எதை ஆத்மானு நினச்சிட்ருக்கிறனோ அந்த எனக்கு இன்பத்தை கொடுக்காத பொருள்களிடத்தில் ஒன்றா துவேஷ்யம் இருக்கும் இல்லை உபேக்ஷியம் இருக்கும். ததன்ய யோகோன்னா மீதி இரண்டு, துவேஷ்யம் அல்லது உபேக்ஷியம், ஒன்றா நான் கண்டுக்க மாட்டேன் இல்லை நான் அதிலிருந்து கொஞ்சம் விலகலாம் அப்படின்னு நினைப்பேன். அது தப்பில்லை, சில சமயங்களில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஆகணும். நம்ம என்னுடைய மதிப்பு நாம் உபேட்சியம் ஆகிட்டோம்னு வச்சுக்குவோமே, வீட்டில் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் நேரம் கோயிலில் வந்து உட்காந்துட்டு போங்க, அப்போ என்ன ஆகும்னா அவர் ஆளை காணமேன்னு தேடுவார்கள், வீட்லேயே இருந்தால் தேடமாட்டார், இது வீட்லேயே கிடக்குதுன்றுவார்கள். அப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா தேடுவார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், உபேட்சியத்திலிருந்து தேடும்போது அங்கே போய் ரகலை பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் போயிருன்னு நினச்சிட்ருவார்கள். தேடும்போது ஒழுங்காக போய் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நாலு நல்ல வார்த்தை பேசி நம்ம வந்து அவங்க இந்த குட் புக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, குட் புக்ஸில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சில சமயங்கள்லாம் அப்படி முடியாது. காரணம் என்னென்னா சில சமயம் அவர்களே அவர்களுக்கு அழிவை தேடும் பொழுது நம்ம நல்லது சொல்லும்போது நம்ம துவேஷ்யமாகும். குறிப்பாக அப்பா வந்து பையன், அவனுக்கு வந்து நீ இது செய்யாத அது செய்யாதன்னு எல்லாம் சொல்லும்போது அவனையே அழிச்சிட்ருக்கான், அவனுக்கு விவரம் தெரியாமல். உடனே அவனை நம்ம திருத்தும் பொழுது கண்டிப்பாக அவன் நம்ம வெறுப்பான் அந்த நேரத்தில். பிறகு என்னன்னா அவனுக்கு அவன் அப்பாவாகும்போது தெரியும், பிறகு அவன் ஃபீல் பண்ணுவான் இப்படியெல்லாம் அப்பா வளர்த்துனதுனால தான் நான் இப்படி இருந்தேன். அப்போ அதனுடைய ரெகக்னேஷன் பின்னாடி தான் கிடைக்கும். அப்போ இதில் என்னன்னா நாம் எப்படி கவனமாக வாழ்ந்தாலும் நம்மை சிலர் சில நேரங்களில் வெறுப்பார்கள், இதை நம்ம அவேராக வச்சுக்கணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இது இயற்கை. சில சமயம் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள், உடனே நம்மை கண்டுக்கலேன்னு சொல்லி சும்மா மூஞ்சி காமிச்சிட்டு இருந்தோம்னா துவேஷத்துக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு பேசாமல் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது, துவேஷத்திலிருந்து கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. சில சமயங்களில் நம்முடைய ப்ரெசன்ஸ் பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம், சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் நம்முடைய ப்ரெசன்ஸ் அல்லது ஆப்சன்ஸ் பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம். நம்ம இல்லாமல் இருந்து சில பேர்த்த பிளஸ் பண்ண வேண்டியது இருக்குது, சில சமயங்களில் நம்ம அந்த இடத்துல இருந்து பிளஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த நியமம்
இதி வியவஸ்திதக லோகக, உலகம் இப்படிப்பட்ட வியவஸ்திதியில தான் இருக்கு. This is how the world runs அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி தான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கின்றது. லோககன உலகம், மனித உறவுங்கிற இனம், உறவு அப்படிங்கிற ஒரு உலகம் வியவஸ்திதக இந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவும் சொல்லிட்டு இதெல்லாம் யாஜ்ஞவல்கியர் சொல்லவே இல்லை. வித்யாரண்யர் தன்னுடைய அறிவிலிருந்து இதை வெளிப்படுத்தி உடனே என்ன சொல்கிறார், யாஜ்ஞவல்க்யம் மதம் ச தது. இதுவும் ரிஷியான யாஜ்ஞவல்கியருடைய கருத்து தான். பிறகு இந்த டாப்பிக்கை இதோட நிறைவு செய்கிறார். பிறகு மேலும் அதே தலைப்புக்கு வருகின்றார் அடுத்த ஸ்லோகத்தில். அந்யத்ராபி ஸ்ருதி ப்ராஹ புத்ராத் வித்தாத் ததான்யதஹ சர்வஸ்மாதாந்தரதத்வம் ததேதத் ப்ரேய இஷ்யதாம். இனி வருகின்ற சில ஸ்லோகங்களில் உபநிஷத்தில் ஒரு இடத்தில் இந்த தத்துவம் வந்தது. எந்த தத்துவத்தை இப்போ நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்? எதை நாம் நிபந்தனையற்று நேசிக்கின்றோமோ அதுதான் நான். எதை நான் ஒரு கண்டிஷ்னலாக லவ் நேசிக்கின்றேனோ அது என்னோட சம்பந்தப்பட்ட பொருள் தான். இப்போ இந்த கருத்து அந்த இடத்தில் யாஜ்ஞவல்க்யர் சொன்ன இடத்துல மட்டுமல்ல, பல உபநிஷத்தில் பல இடங்களில் வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறார். ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தாத்பரிய நிச்சயம் செய்கிறதுக்கு நம்மெல்லாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருந்தால் சில குழு இருக்குது. இதெல்லாம் இருந்தால் இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம நிச்சயம் பண்ணுறோம். அதில் ஒரு நிச்சயம் வந்து அபியாசக, ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொன்னோம் அப்படின்னா அது முக்கியத்துவம் வாய்க்கிறதுன்னு அர்த்தம். சும்மா ஒரு முறை சொல்லிட்டு வந்துட்டு அது கேஷுவல். ஒன்று நம்ம ரிப்பீட் பண்ணி சொன்னோம்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் உள்ளது. இப்போ எதை நம்ம ஆரம்பித்து எதை நம்ம முடிக்கிறோம், உபக்கிரம உபசம்ஹார அபியாச அபூர்வதா பலம்னெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த அபியாசத்தை இங்கே சொல்கின்றார். இந்த கருத்தானது யாஜ்ஞவல்க்யர் ஒரு இடத்துல மட்டும் உபநிஷத்தில் சொன்னதாக அமையவில்லை, இதே பிருகதாரண்யகம் தைத்திரியம் போன்ற பல இடங்களில் இந்த கருத்து தொடர்ந்து வந்துள்ளது. இந்த கருத்து இந்த கருத்துன்னு சொல்கிறோமே அதுக்குள்ளே மறந்து போச்சே எந்த கருத்துன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால், நான் என்னை தான் முழுமையாக நேசிக்க முடியும். பிறகு இல்லையே நான் மற்றவங்களையெல்லாம் நேசிக்கிறேன்னா அவைகள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதனால், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா தான் என்னால் மற்றதை நேசிக்க முடியும். இப்போ நான் என்ன அன்கண்டிஷனலாக நேசிக்க முடியும், காரணம் என்ன? இதுக்கு முன்னத்த ஸ்டெப்பு அதை ஞாபகப்படுத்திக்கணும். நான் ஆனந்தத்தை நிபந்தனையற்றி நேசிக்கின்றேன். ஆனந்தத்தை கொடுக்கின்ற பொருள்களை ஆனந்தத்தை கொடுப்பதனால் நேசிக்கின்றேன். இப்போ நான் ஆனந்தத்தை நிபந்தனையற்றி நேசிக்கின்றேன். நீ இதை ஏன் சாப்பிட்றேன்னு கேட்டால் என்ன சொல்லுவான், சாப்பிட்டா நல்லா இருந்தது. ஏன் நல்லா இருந்ததுன்னு கேட்டார்னா என்ன பதில் சொல்கிறது? அதுக்கு பதில் கிடையாது. காரணம் என்னென்னு அவ்வளவுதான், நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன் நிபந்தனையற்றி, நான் என்னை நிபந்தனையற்றி நேசிக்கின்றேன், நிபந்தனையின்றி நேசிக்கின்றேன், ஆகவே நான் ஆனந்த சுரூபம். இந்த லா, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இப்போ இந்த கருத்து தான் பல உபனிஷத்துகளில் விஸ்தாரமாக பல முறை பேசப்பட்டுள்ளது. அதை கூறுகின்றார், அந்யத்ர அபி ஸ்ருதிஹி ப்ராஹ. ஸ்ருதிஹி உபனிஷத்தானது அந்யத்ர ப்ராஹ, வேறு பல இடங்களிலும் இதே கருத்து தான் கூறியுள்ளது. ஏன்னா இங்கே யாஜ்ஞவல்க்யர் ஒரு இடத்துல தானே சொல்லியிருக்குன்னு நினைக்காதீர்கள். அந்யத்ர, வேறு பல இடங்களிலும் ஸ்ருதிஹி ப்ராக உபனிஷத் இதே கருத்தை தான் கூறியுள்ளது. என்ன கருத்து? அதை வித்யாரண்யர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நமக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் அவர் ஞாபகப்படுத்துகிறார். புத்ராத்
வித்தா ததா அந்யதக, புத்திரன் குழந்தை மனைவி மக்கள், வித்தம் பணம் போன்ற பொருள்கள், அந்யதக இது போன்ற மற்ற அனைத்தை காட்டிலும், சர்வஸ்மாத் ஆந்தர தத்துவம், சர்வஸ்மாத் எல்லாத்தையும் காட்டிலும், ஆந்தர தத்துவம்னா நமக்குள் இருக்கின்ற தத்துவம், ஆந்தரம்னா நமக்குள் இருக்கின்ற மெய்ப்பொருள் உண்மை தத்துவம், ததேதத் பிரேயக இஷ்யதாம் தத்துவம், அந்த தத்துவம்தான் பிரேயக என்றால் நம்மால் முழுமையாக நேசிக்கப்படும் தத்துவமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இங்கே வித்யாரண்யர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இது வெறும் யாஜ்ஞவல்கியர் ஒரு இடத்துல சொன்ன கருத்தல்ல, உபனிஷத்தில் பல இடத்தில் சொன்ன கருத்து. இனி அடுத்தது வந்து அதே போல் வித்யாரண்யர் இன்னும் ஒரு அழகான ஒரு கருத்துடன் வருகின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.